கிச்சன் எங்கள் ஷெஃப் இன்றைக்கி நான் யார் கிச்சனில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோலினி புஷ்பாவுடைய கிச்சனில் தாங்க இருக்கேன். ரொம்பவே சூப்பராக வந்துட்டு ஒரு சிக்கன் டம்ப்ளிங்ஸ் பண்ணி கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அவங்க வந்துட்டு மட்டனில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா. நம்ம ஷோஸும் நிறைய மட்டன் கொடுத்துருக்குறோம், இருந்தாலும் வந்துட்டு இவங்களுக்காக வந்துட்டு ஒரு தாபா ஸ்டைலில் வந்துட்டு ஒரு மட்டன் பண்ண போகிறோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்த்தர்ன் சைட்லாம் போனீங்க அப்படின்னீங்கன்னா தாபா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டு மாதிரி இருக்கும். ரோட் சைடில் கொட்டா கூரெல்லாம் போட்டு சின்ன சின்ன மரக்கட்டில் அந்த தென்னை நாரில் எல்லாம் பின்னி அந்த மரக்கட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வச்சு இது அங்கே தான் பரிமாறுவாங்க. சர்விங்க்கு டைனிங் டேபிள்லாம் இருக்காது, அதுதான் இருக்கும். ஸோ அப்படியே வச்சு ரெடி பண்ணி டக்கு டக்குனு ரோட்டி கூட அந்த சப்ஜிலாம் கொடுப்பாங்க, நான்வெஜ் பிரியாணி. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் ஒரு தடவை சாப்பிட்டேன். ஸோ அதை வந்துட்டு நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். தாபா மட்டன் கறி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். மட்டன் வந்துட்டு வேணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, டொமேட்டோ வந்துட்டு ராவா ரைப் டொமேட்டோ வந்துட்டு ராவா பேஸ்ட் பண்ண பியூரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோல் கரம் மசாலா பவுடர், ஹோல் கரம் மசாலா தனியாக, அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பேலீப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, லிட்டில் பிட் சுகர், நெய் வந்து ஒரு பவுலும், ஆயில் கொஞ்சமும் வேணும். இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். புஷ்பாட்ட இப்போ நாம் வந்துட்டு க்ரீன் சில்லி ஆனியனும் கட் பண்ணிவிட்டு அப்புறமா சமைக்கலாமா? ரைட், இப்போ வந்துட்டு ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லி கட் பண்ணிவிட்டோம். இப்போ வந்துட்டு பேனும் காஞ்சிச்சு இல்லையா, ஜஸ்ட் கீ. இப்போ வந்துட்டு ஆயில். ஓகே, இப்போ வந்துட்டு தண்ணி வந்து நம்ம ரொம்ப குறைச்சி யூஸ் பண்ணுவோம். அது கடைசியாக தான் மசாலா போட்டதுக்கப்புறம் போடுவோம். மற்றபடி இதுலேயே தான் வந்துட்டு இந்த மட்டன் வந்துட்டு ரோஸ்ட் ஆகும் சரியா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹோல் கரம் மசாலா இருக்கு இல்லையா, கொஞ்சோண்டு ஹோல் கரம் மசாலா பவுட்ரு கொஞ்சம் போடுவோம். கூலாக கொஞ்சம் டெம்பரிங்காக ஒரு காடமம் ஒன்று, ரெண்டு க்ளோஸு அண்டு பேலீப்ஸ் ஒன்று, இதை போட்டு நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுவோம். மட்டன் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க ஆக்சுவலாக குஷ் பண்ணுங்க? நான் இது இதுதான் பண்ணது, கறி தான் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு ஜஸ்ட்டு அந்த இது தான், வெங்காயம் வதக்கி இது போடுறது மட்டும்தான். வெங்காயம் தக்காளி தான் போட்டு, தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் போட்டுட்டு அது நல்லா இது மட்டன் நல்லா வேக வச்சுட்டு பண்ணுறது. வேக வச்சு அதில் போடுவீங்க? ஓகே ஓகே, குட் குட், ரைட். சரி, இது நான் சமைச்சு தரேன், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களை மாதிரியே வந்திருக்கா இல்லை உங்களோட மட்டமாக இருக்கிறத சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும் சரியா? ஓகே, உண்மையை சொல்லணும். ரைட், இப்போ வந்துட்டு ஹோல் கரம் மசாலா போட்டோம். இப்போ வந்து ஆனியன், ஆனியன் போட்டு மட்டனையும் போட்டுருவோம். ஓகே, ஆனியனும் மட்டனும் ஒன்றா ரோஸ்ட் ஆகும். மட்டன் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு மசாலா போடணும். மட்டன் வெந்ததுக்கப்புறம் தான் டொமேட்டோவும் நம்ம போடணும் சரியா. இப்போ உப்பு மட்டும் லைட்டாக மூடி வச்சுடுவோம், சீக்கிரமாக வெந்துடுவோம் சரியா. ஸ்டீமை கொஞ்சம் அடையே லைட்டாக ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சரியா. ஃபுல்லாக வெல்டனாக குக் ஆகிருக்கும். குக் ஆனதுக்கப்புறம் இப்போ எல்லாமே போட போகிறோம். அப்போ ஃபுல்லாக வந்துட்டு மசாலா அப்சர்வ் ஆகிடும் சரியா. ரைட், வா. தண்ணியே ஊற்றலை இல்லையா நம்ம, இந்த மட்டனில் இருந்த தண்ணி அண்ட் இந்த ஆயிலே வந்துட்டு கீ ஆயிலே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கார்லிக்கு, இது வந்து நல்லா இந்த ஆயிலே அதுவும் நல்லா ரா ஃப்ளேவர் வந்து டிசப்பியர் ஆகும். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப நேரம்லாம் சிரமப்பட தேவையில்லை, டக்குன்னு ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இது வந்துட்டு தாபா ஸ்டைல் மட்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு
மசாலா பவுடர் ஓகே இது வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் சரிங்களா காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா அப்புறம் இது வந்து தனியா பவுடர் இது வந்துட்டு ஜீரா பவுடர் அப்புறம் கொஞ்சோண்டு ஹோல் கரம் மசாலா பவுடர் அப்புறம் மஞ்சத்தூள் லைட்டாக வந்துட்டு சுகர் இதெல்லாம் போட்டு இந்த எண்ணெயை ரோஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு டொமேட்டோ பியூரி இருக்கு அதை வந்து போட்டுக்கலாம் தக்காளி வந்துட்டு ராவா போட்டிருக்கோம் இல்லையா இப்போ வந்துட்டு அந்த தக்காளி இந்த ஆயில் கீழியும் இந்த ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரோகன்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் அப்போ வந்துட்டு எடுத்துக்கலாம் ஸோ சிம்பிள் டிஷ் ஈஸியாக எல்லோரும் பண்ணக்கூடியது தான் பண்ணியாச்சு ரைட் இதுவரை கொஞ்சம் நேரம் குதிச்சு அந்த ரோகன் வெளியில் வரட்டும் அப்புறமா நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரியா ரோகன் ஒரு வரைக்கும் வெயிட் பண்ணலாமா ஓகே இந்தம்மா நீங்கள் கேட்ட மட்டனில் ஒரு டிஷ் கேட்டீங்க நான் தாபா ஸ்டைல்லே வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் ஹஸ்பண்டையும் கூப்பிட்றீங்களா வாங்க கடவுளை விட்டு சாப்பிட மாட்டாங்களா ஓகே ஜான் எப்படி இருக்கீங்க ஜான் நல்லா இருக்கு உள்ள வாங்க கம் திஸ் வே ஜான் எப்படி உங்கள் மனைவி பிலேட்டட் வெட்டிங் விஷஸ் ஃபார் யூ சரி ஜான் இப்போ வந்துட்டு இன்னைக்கு வந்து சிக்கனில் வந்துட்டு டப்ளிக்ஸ் ஒன்று பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக இவங்க வந்து தாபா ஸ்டைலில் ஒரு மட்டன் கேட்டிருந்தாங்கன்றதால நான் பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு ரெண்டு பேரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு கொடுக்காம சாப்பிடவே மாட்டாங்களாமே வேலைக்கெல்லாம் போனால் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா வீட்டில் பட்டினியா வெயிட் பண்ணுவாங்க சாப்பிடுமா நல்லாயிருக்கு தாபா மட்டன் கறி தேவையான பொருட்கள் மட்டன் இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி விழுது மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா தூள் கரம் மசாலா பொருட்கள் உப்பு சர்க்கரை நெய் எண்ணெய் செய்முறை அடுப்பில் வாணலி வைத்து காயவிடவும் இதற்குள் வெங்காயம் பச்சை மிளகாய் ஆகியவற்றை நறுக்கி வைக்கவும் வாணலி காய்ந்ததும் நெய் சேர்த்து கரம் மசாலா பொருட்களை சேர்த்து வதக்கி அதோடு வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டன் உப்பு சேர்த்து மூடி போட்டு 3 விசில் வரும் வரை வேகவிடவும் பின்பு பூண்டு விழுது இஞ்சி விழுது காஷ்மீரி மிளகாய்த்தூள் தனியாத்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் சர்க்கரை ஆகியவற்றை சேர்த்து வதக்கி தக்காளி விழுது சேர்த்து நன்கு வதக்கி கொதிக்க விட்டு எடுக்கவும் இப்பொழுது தாபா மட்டன் கறி தயார் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துட்டு ரெண்டு டிஷ் பண்ணியிருந்தோம் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்பா பண்ண டம்ப்ளிங்ஸ் சிக்கன் மீட்டில் வந்துட்டு ஒரு டம்ப்ளிங்ஸ் அதுக்கப்புறம் தாபா ஸ்டைலில் நம்ம ஒரு மட்டன் கறி பண்ணோம் இல்லையா ரெண்டுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வந்துருந்தது மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வணக்கம் குறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கபி